தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த கிரேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ், வைரல் நியூஸ்னு கூட சொல்லலாம். அது என்ன நியூஸ் மற்றும் அந்த நியூஸை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆக்டர் தனுஷ் அவர்கள் அவருடைய டிவோர்ஸ் பற்றின ஒரு அப்டேட்டை சோஷியல் மீடியாவில் கொடுத்துருந்தாரு. இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி என்ன 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 அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணவும் இதை நியூஸை வைரல் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அவர் கொடுத்த அப்டேட் படி 18 வருட சேர்ந்து வாழ்ந்த இந்த வாழ்க்கை வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது, நாங்கள் இனிமேல் தனித்தனியாக எங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அழகாக 18 இயர்ஸ் ஆஃப் டுகெதர் as a couple, as a friend, as a well-wisher அப்படின்னு ரொம்ப அழகான அட்ஜெக்டிவ்லாம் கொடுத்து சித்தரிச்சிருக்காரு. இந்த டுகெதர்னஸ்ல growth, understanding, acceptable, adjustment எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இத்தனையும் இருந்தும் எதனால டைவர்ஸ் பண்றேன் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் அவர் அப்டேட் பண்ணல. தனுஷை தொடர்ந்து அவருடைய மனைவியும் இதை அப்டேட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய திருமணம், காதல் திருமணம் அப்படிங்கறதும் அடிக்கடி இவங்க குடும்ப போட்டோஸ் ஆகட்டும், இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கற சர்ப்ரைஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் இவங்க கண்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ கடைசியா தனுஷ் அவர்கள் என்ன அப்டேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவருடைய வைஃபுக்காக ஒரு பார்ட்டியில அவரே ஒரு பாட்டு பாடி இருந்தாரு. இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அந்யோன்யமான ஒரு தம்பதி இப்ப திடீர்னு பிரியறாங்க அப்படிங்கிறது மொத்த திரையுலகத்துக்கு மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்குமே ஷாக்கா தான் இருக்கு. ரெண்டு பேருமே பிரபலம் அப்படிங்கறதுனால இவங்களுடைய இந்த நியூஸ் திடீர்னு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. தனுஷ் அவர்களுக்கு தன் நடிகர் அப்படிங்கிற அடையாளம் மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் அப்படிங்கிற இன்னொரு அடையாளமும் இருக்கு. தனுஷ் அவர்கள் வளர்ந்து வந்த காலகட்டத்துலதான் ரஜினியுடைய மருமகன் ஆனாரு. அந்த வீட்டுக்கு மருமகன் ஆனதுல இருந்து ரஜினியுடைய ஸ்டைல்ஸ் நிறைய தனுஷ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ரஜினி மாதிரியே வெளியில சிம்பிளா வர்றதுல இருந்து அவருடைய படத்திலையும் நிறைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் தான் ரஜினியுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில இவங்க வெளியிட்டு இருக்கிற இந்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்குன்னா, எந்த சோசியல் மீடியா பேஜ் ஓபன் பண்ணாலும் இப்ப இந்த நியூஸ் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட் தகவல்களை பெற நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.